உன்னால் முடியும் தோடா. கொடைக்கானலில் சுற்றுலாத்துறை சார்பில் உலக சுற்றுலா தின கருத்தரங்கு கலந்தாய்வு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலக சுற்றுலா தின கருத்தரங்கு கலந்தாய்வு கூட்டம் தமிழ்நாடு ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மதுரை மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் ஸ்ரீ பாலமுருகன் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். கொடைக்கானல் சுற்றுலாத்துறை அதிகாரி ஆனந்தன் இந்நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் வரவேற்றார். இந்த கருத்தரங்கில் ஹோட்டல் உரிமையாளர் அப்துல் கனி ராஜா கொடைக்கானல் நகராட்சி மூலம் கூட்டப்பட்ட அனைத்து தங்கும் விடுதிகளையும் திறக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தார். பின்பு சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் செந்தில்குமார் கொடைக்கானல் பகுதிகளில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களில் வசூலிக்கப்படும் நுழைவு கட்டணத்தை குறைத்து நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே வாங்க வேண்டும் என கூறினார். மாசு கட்டுப்பாட்டையும் கொடைக்கானல் தூய்மையையும் பற்றி சமூக ஆர்வலர் அப்பாஸ் கூறினார். கொடைக்கானலில் மேலும் 10 சுற்றுலா தலங்கள் அமைப்பது பற்றி மதுரை மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஸ்ரீ பாலமுருகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கொடைக்கானல் ஹோட்டல் உரிமையாளர்கள், சுற்றுலா வாகன உரிமையாளர்கள், சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள், சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனா்.